மாசற்ற தேகம் பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுபதிஷ்டானத்துக்கும் மூலாதாரத்துக்கும் மைய பகுதி குண்டல் சக்தி, அதான் அந்த காற்றினை ஒடுங்க வேண்டும். காற்று மட்டும் ஒடுங்கினால் போதுமா? தலைவன் அங்கே தங்க வேண்டும். தலைவன் தங்கினால்தான் தான் பெற்ற அந்த உடம்பை, மாசற்ற தேகத்தை இவனை சார்ந்திருந்து மாசற்ற தேகமாக்குவார்கள். குற்றமற்ற தேகம், குற்றமற்ற தலைவன் நம்பால் அன்பு கொண்டு குற்றமுள்ள உடம்பிலே தங்குகிறான். என்ன கருணை! மாசற்றவன், ஒளி பொருந்தியவன், ஒளி பொருந்திய ஆசான் காமதேகமாகிய நாட்ட தேகத்தில் வந்து ஒடுங்குகிறான். என்னையா கருணை! என் திருவடியை பூஜை செய்திருக்கிறான். என் நல்ல பிள்ளை, என் மகன், என் திருவடியை தியானம், என்னுடைய தெரிவு உருகி தியானம் செய்திருக்கிறான். பாவம் என் பிள்ளை, அவன் காமதேகத்தை காமதேகம் என்ற கசடையில் கடக்கிறான் நரகத்தில். அவன் நான் உள்ளே சென்று நான் பெற்ற அந்த ஒளி உடம்பை அவன் பெற செய்வேன். என்னையா கருணைண்ணா! யாரை யாருக்கு தான் செய்வேன்? மன்னனாக இருந்தாலும் செய்வேன், அவன் எவனாக தான் செய்வேன்? சுந்தர மன்னரும் தோல்வி உள்ளவரும், அவன் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இல்லாதத்தனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னை உருகி தியானம் செய்தால் நான் தங்குவேன். தங்கி நான் தேக சுத்தி செய்தவன், ஒளி உடம்பு பெற்றவன், காமதேகமற்றவன், விகாரமற்றவன், சாந்தியமே வடிவானவன், எக்காலத்தில் இருக்கக்கூடியவன், அழிவில்லாதவன் நான். அழியக்கூடிய அவனோடு இருந்து அவன் உடம்புல தங்கி இந்த தேக கசடை நீக்கி அவனை நான் பெற்ற பேரின்பத்தை அடைய செய்வேன். அப்போ என்ன உபாயம் நான்? அதுக்கு என்ன உபாயம்? வேற ஒன்றுமே இல்லை. அவர் ஆசி இல்லாமல் மூச்சு காற்றை பற்றி அறிதல், மூச்சை கட்டுதல், தேசகம் பூர்வம் செய்தல், எதுவாக இருந்தாலும் ஆபத்தில் முடியும். ஆபத்து வராமல் இருப்பதுக்கு அதான் சும்மா கிடந்த சங்கு ஊதி கிடத்தான்னா, அது சும்மா தான் இருந்துச்சு. குண்டல் சக்தி நீ பிராணம் செய்யும்போது எந்திரிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு ஒரு உத்வேகம் வரும், முறை தெரியாவிட்டால் அதை கொண்டு விட நம்மை. அப்போ அது அவர்களுடைய ஆசி இருந்து தான் அதை செய்ய முடியும். அப்போ அவங்க தான் உணர்த்துவார். இப்போ சிவாய்க்கு சொல்லுவார், சங்கி ரெண்டு தாரை ஒன்றுனார், அந்த சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா, நீ மூச்சு காற்று கவனித்தாலே குண்டல் சக்தி வேலையை ஆரம்பிச்சிடும். அது சும்மா தான் கிடந்துச்சு, அதையட ஊதுனேன், கெடுத்துட்டான், ஊதி கெடுத்துட்டான். அப்போ மூச்சு காற்றை வேணே சிவான் அது ஒன்று தெரியாமல் ஒன்று கொண்டு செய்து கட்டினால் அது என்ன செய்யும்? மூலாதாரத்திற்கு குண்டலியை தூண்ட ஆரம்பிச்சிடும். தூண்ட ஆரம்பித்தால் வெறி கொண்டு எந்திரிப்பாள் அவள் சக்தி, குண்டல் சக்தி எந்திரிப்பாள். ஏன் என்னை எழுப்புனே கேட்பா, முறை தெரியாது, என்னை தேவையில்லாமல் என்னை எழுப்பிவிட்டேன், கெடுத்தே போடுவேண்ணா, மலர்ச்சிகள் உண்டாக்கும், இரத்த கொதிப்பு வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.